தும்பா தமிழ் சினிமா திரை விமர்சனம். தும்பா தமிழ் சினிமாவில் எப்போதாவது தான் வித்தியாசமான கதைகள் வரும். அந்த வகையில் புலியை மையப்படுத்தி கொலிவுட்டில் வெளிவந்துள்ள மிக அரிய படம் தான் தும்பா. இவை ரசிகர்களை கவர்ந்ததா இல்லையா பார்ப்போம். டப் ஸ்லிப் பகுதியில் புலி சிலைகளுக்கு பெயிண்டிங் அடிக்கும் வேலைக்கு செல்கிறார் தீனா. அவருக்கு உதவியாக கானா தர்சனும் வருகின்றார். இவர்களுடன் வயலட் லைட் போட்டோகிராஃபியாக ஆர்வம் உள்ள கிருத்திக் பாண்டியனும் வருகின்றன. அந்த சமயத்தில் தும்பா என்ற புலி வனப்பகுதியிலிருந்து தப்பிக்க அதை ஒரு சில சட்டத்திற்கு விரோதமாக பிடித்து விற்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் அதை அறிந்த தீனா தரிசின் கிருத்திக் அந்த புலியை காப்பாற்ற களத்தில் இறங்கி பிறகு என்ன ஆனது என்பதை மீதி கதை. தீனா எப்போதும் தான் ஆன்லைன் கவுண்டரிலே ரசிகர்களை குசிப்படுத்துவார். அதைத்தான் படம் முழுவதும் செய்கிறார், ரசிக்க வைக்கின்றது. தரிசன் மட்டும் கொஞ்சம் தடுமாறுகின்றார், கானாவில் இருந்த அளவிற்கு இல்லை. பாஸ் கிருத்திக் பாண்டியனும் தன்னால் முடிந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளார். புலி சம்பந்தப்பட்ட காட்சி கிராபிக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் குரங்கை காட்டுவது ஏதோ கார்ட்டூன் போல் உள்ளது. கொஞ்சம் அதை கவனித்திருக்கலாம். படத்தின் பின்னணி இசை கவருகின்றது. ஒளிப்பதிவு நன்றாக உள்ளது, ஆனால் பாடல்கள் மனதில் நிற்காமல் போனது வருத்தம். ஏனெனில் இதில் அனிருத் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் வழக்கமான தமிழ் சினிமாவை பார்த்தவர்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான முயற்சியாக இருக்கின்றது. முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.